Hi friends, welcome to Farzana Craft Trainers. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து yellow கலர்ல வந்து இருக்கும் இந்த கார்ட்போர்ட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க இல்ல plain கார்ட்போர்ட் கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் காம்பஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் தேவையோ அவ்வளோ சென்டிமீட்டர் அளவு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மெஷர்லாம் பண்ணல, அப்படியே தான் வந்து ட்ரா பண்ணி எடுத்தேன். இப்போ ட்ரா பண்ணோடனே ஒரு சர்க்கிள் ஷேப் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் வந்து இருக்குது எனக்கு ரவுண்ட் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி எதை வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பீனட் கேப்ஸ் அந்த இதை வச்சு தான் வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதாவது வேர்க்கடலை தோல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் நிறையவே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், ரெடி பண்ணி நான் வாஷ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஐடியா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கலர் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர் பண்ண போகிறோன்னு சொன்னல, நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷ் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறேன். நம்ம ப்ரெஷ் பென் ஹோல்டர் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் அந்த ப்ராட் சைடில் இருக்கும் பார்த்திங்களா, அதை தூக்கி இந்த பீனட் கேப்ஸ் அது மேலே அடித்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா பெயிண்ட் சில பேர்த்து இருக்காது, சில பேர் ப்ரெஷ் பென் வச்சுருப்பீங்க, சில பேர் பெயிண்ட் வச்சுருப்பீங்க, சில பேர் ப்ரெஷ் பென் வச்சுருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பண்ணுறதுக்கு அது பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒன்று பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக வந்து இருக்க பாருங்கள். கையில் ஒட்டுன்னெலாம் பயப்பட வேணாம், ஆல்ரெடி என் கையில் வந்து இங்கு பட்டிருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கையிலலாம் வந்து ஒட்டலை இது. ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் பர்பிள் கலர் அடிச்சுக்கிட்டேன். நான் நீங்கள் வந்து கார்ட்போர்டுக்கு எதாவது கலர் பேப்பர் இல்லை கிளிட்டர் ஷீட்டு இல்லை பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு அப்படியே விட்டுட்டேன், ஏன்னா எல்லோவுக்கும் பர்பிளுக்கும் மேட்ச் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் சும்மா வந்து ஒன்று பண்ணி பாருங்கள், நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த இப்போ வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணோம்ல, அதை எடுத்து வச்சுக்கலாம். அப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ தெரிகிற மாதிரி தான் வந்து ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு அந்த நீங்கள் பின்னாடி கலர் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். அப்படி கலர் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் தெரியாமலே நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க நிறையா. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தேன். ஸோ ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணும்போது எனக்கு சரியாகவே வந்து வரவே இல்லை. ஸோ நானும் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஃப்ளவர் ஷேப்பு. ஸோ கரெக்டாக வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வரல எனக்கு. நீங்கள் வேணும்னா பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணுறதுக்கு. நானும் இதை சுற்றி ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் ஷேப்லேயே ஒட்டிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒன்றே ஒட்டி காமிக்கிற பாருங்கள். பட் நான் வந்து மாற்றிடுவேன், ஏன்னா எனக்கு வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஒட்டுறதுக்கு வரலை. உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பு இல்லை ஸ்டார் ஷேப்பு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப் ஏதாவது பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒட்டி விட்டுக்கலாம். நான் ஃப்ளவர் ஷேப் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரல. பட் உங்களுக்கு ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதை கரெக்டாக வந்து ஒட்ட வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கார்ட்போர்ட் கொஞ்சம் திக்னஸாக வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்னஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீனட் கேப்ஸ் தானே ஒட்டுறோம், வேர்க்கடலை தோல் தானே ஒட்டுறோம், இதுவும் கொஞ்சம் வெயிட்லெஸ் தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் திக்னஸான கார்ட்போர்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சுற்றி ஒட்டிட்டு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து சரியாக வரல, அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து கரெக்டாக ஒட்டுறதுக்கு வந்து எனக்கு சரியாக வரல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா ஒரு கிராஸ் மாதிரி வந்து ஒட்டி விட்டேன். ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், இது வேறு ஒரு மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ ஒரு பெட்டல்ஸ் மாதிரி எடுத்து ஒட்டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளன் த்ரெட்டு, நம்ம இப்போது ஒரு 3 பெட்டல் ஒட்டுறோன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உள்ளன் த்ரெட்டை. நான் பிளாக் உள்ளன் த்ரெட் தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் உள்ளன் த்ரெட்டை கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஜாயின் பண்ணால் தான் அதோட சேர்ந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெட்டல்ஸு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிட்டோம், ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம், எந்த பெயிண்ட்டும் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சிம்பிளாக வந்து பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பர்பிள் கலருக்கும் அந்த எல்லோக்கும் சூப்பராக வந்து மேட்ச் ஆகுதான்ட்டு, ஏன்னா நானே சொல்லிட்டுருக்கக்கூடாது, பட் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது டக்குன்னு கூட வந்து காஞ்சிரும், ஸோ நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. இது மேலே வார்னிஷ் வேணாலும் கொடுங்க, இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் வந்து இப்போ ப்ளூ பெயிண்ட் அடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதே எல்லோ கலர் அண்ட் பர்பிளில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த ப்ளூ வாலில் ஒட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பிங்க் வால், சாண்டில் அந்த மாதிரிலாம் சூப்பராக வந்து இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு வாலில் வச்சு காமிக்கிறேன். இங்கே வந்து எல்லோக்கும் சரியாக தெரியல. நான் பாருங்கள் உங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் இந்த மாதிரி லைட் கலரில் வச்சு காமிக்கிறேன். அப்போ வந்து இது எவ்வளோ அட்ராக்டிவாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye 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 bye.